இது ரொம்ப பொதுவான வார்த்தை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறார். அப்போ தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அவர் எப்படி செய்கிறார் என்று சொன்னால், ஒரு நியமத்தின் அடிப்படையில் தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லக்கூடுமானால், இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க நல்லா படித்தாங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதே ஊரில் கலெக்டராக பார்ப்பீங்க, இதே ஊரில் பெரிய ஒரு அதிகாரியாக பார்ப்பீங்க. அப்போ எல்லாமே ஒரு நியமத்தின்படி தான் தேவன் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினார், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்வதற்கு அவர் விதைத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிதலை பிரதானமாக தாயும் தகப்பனும் லாபான வீட்டுக்கு போ என்று சொல்லும் போது, அதற்கு கீழ்ப்படிந்து உடன்பட்டு அவர் போகும்போதுதான் தரிசனம் வருகிறது, எழுப்புதல் வருகிறது, அவர் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் வருகிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம் இந்த விதையை குறித்து பார்க்க போகிறோம். விதையை குறித்த ஒரு அழகான சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மனிதன் கரெக்டா 9 ஆகுது, அநேகமா 10 மணிக்குள்ள முடிக்கணும்னு கர்த்தர் நான் பிரயாசப்படுகிறேன். அதுக்காக ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 3 மணியான பிரச்சனை இல்லை, ஆண்டவர். அப்போ விதையை குறித்து தேவன் ஆதி இடத்திலே கொண்டிருந்த சத்தியம் என்ன, இதை நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நீங்கள் இந்த நாளிலே விதைப்புக்கு நேராக உங்களை அர்ப்பணிக்க முடியும். அப்ப இந்த விதையை குறித்து ஆதி இடத்திலே தேவன் கொண்டுள்ள சத்தியம் என்ன, விதைப்புக்கு தேவையானது விதை, சரியா? ஒரு விதைக்கணும் அப்படின்னா என் கையில என்ன இருக்கணும், விதை இருக்கணும். அப்போ விதைதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப இந்த விதையை குறித்து நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமாக வேதாகமத்துல ஒரு நபரில் இருந்து ஒரு 3 விதைப்பை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் அப்படி அந்த பகுதியை தேவனுக்கு காட்டினார் என்று சொன்னால், உங்கள் இருதயத்திலே அது அப்படியே பதிய வேண்டும். அந்த இருதயத்திலே அந்த சத்தியம் உங்களுக்கு அப்படியே இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் நீங்கள் வேதத்தை திறக்கிறீர்களோ, அப்போ எப்பெல்லாம் அவரை குறித்து கேள்விப்படுகிறீர்களோ, அப்போதான் இந்த சத்தியம் உங்களுக்கு இருதயத்திலே புழுந்து விட்டு எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஒருவேளை இவ்விதமாக இந்த தியானத்தை கொடுத்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆதீனத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விதைக்குரிய சத்தியம் என்ன என்று சொல்லும் போது வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 1:11 அப்பொழுது தேவன் உங்களுக்குள் கடந்து போகிறது. இப்ப இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் நீங்க போக
போகிறீர்கள், ஒரு சூழ்நிலை வருகிறது, அப்போது இந்த கேட்ட சத்தியம் உங்களுக்குள் இருந்து இருதயத்திலிருந்து உங்களுக்குள் ஒரு ஞாபகமாய் வெளியே வருகிறது. பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது, ஆனால் சத்தியம் சொல்கிறது பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சத்தியத்தை கேட்டீர்களே என்று சொல்லுகிற அந்த ஞாபகம் இருதயத்திலிருந்து வருகிறது. திருடக்கூடிய சூழ்நிலை வருகிறது, நிச்சயக்கூடிய சூழ்நிலை வருகிறது, ஆனால் கர்த்தருடைய விதை நீங்கள் சத்தியமாய் கேட்டபடியினாலே உங்களுக்குள் இருதயத்திலிருந்து ஞாபகமாய் வருகிறது. திருடக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, பொய் பேசக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, கெட்ட வார்த்தைகள் உங்களிலிருந்து புறப்படக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே. ஆம், புரோஜனமானவைகள் மட்டுமே நான் பேச வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லும் போது அது உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் ஞாபகத்துக்குள் வரும்போது அது உங்களுடைய செயலாய் மாறுகிறது, அது முளைக்கிறது. அது முளைத்தவுடனே தேவன் பார்க்கிறார், மகனே மகளே நல்லது என்று அவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். நீ நன்மை செய்தாய், நல்ல ஒரு காரியத்தை செய்தார் என்று அது தேவனுடைய குணத்தை உங்களுக்குள் செயலாய் மாற்றுகிறது. அது இப்பொழுது ஒரு பரிணாம வளர்ச்சி மற்றவர்களுக்கு புரோஜனப்படுகிறது. நீங்களும் நானும் அந்த விதை அந்த சத்தியத்தை கேட்டு அது என் இருதயத்தில் ஞாபகத்தில் கொண்டு நீங்கள் தேவனுடைய குணத்தை செயலாய் வெளிப்படுத்தும் போது சொல்றது. ஆனா லூக்கால சொல்லும் போது விதை குறித்து சொல்லும் போது 30 60 100
சொல்லல என்ன கேட்ட நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா த்ரீ டைப் ஆஃப் பிளேஸ் ஒன்று என்ன விதை விதைக்கிறதுக்கு மூணு இது வந்து பேட் பீப்புள்ஸ் இது தவறான மக்கள் இது தவறான கிறிஸ்தவம் அது மூன்று மூன்று நிலங்கள் எது எது வழி அருகே கற்பாறை அருகே முட்கள் நிறைந்த இடத்துல இது வந்து பேட் லேண்ட் அண்ட் பேட் பீப்புள்ஸ் இன்னொரு இருக்கு ஒன் டைப் ஆஃப் லேண்ட் ஒரே ஒரு லேண்ட் தான் அது நல்ல நிலம் பட் த்ரீ குட் பீப்புள்ஸ் திருச்சபைக்குள்ள திருச்சபை என்பது ஒரு நிலம் அந்த நிலத்துக்குள்ளாக மூன்று விதமான பீப்புள்ஸ் என்றால் நல்லவங்க தான் என வெளிப்படுத்துறதுல சொல்லப்படுகிறது அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணினார்கள் நீங்களும் தகைக்குள்ளாக தான் இருக்கிறீர்கள் அப்போ முப்பது அல்ல அறுபது அல்ல நூறு அப்போ முப்பது என்பது பிகினிங்கை குறிக்குது அறுபது என்பது சற்று வளர்ச்சியை குறிக்கிறது நூறுக்கு என்பது தனக்குள்ளாக தேவனுக்குள்ளாக வைராக்கியம் பாராட்டி தங்கள் வாழ்வை எல்லாவற்றையும் ராஜ்யம் எழுப்புவதற்காக அப்ப இந்த லூக்கால ஒரு வசனம் சொல்றாரு வாசிக்கலாமா முடியாது அப்போ நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம்
நாம் கர்த்தருடைய வார்த்தையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நாம தான் விதைகள். இதை நீங்க இன்னைக்கு ஆழமா விதைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தான் விதை, நான் தான் விதை அப்படின்றத நீங்க மனதில ஆழமாக இன்னைக்கு எழுதிக்கொள்ள சொல்லாமா? நான் தான் விதை அப்படின்னு சொல்லலாம். நான் தான் விதை, நான் தான் தேவனுடைய விதையா இருக்கிறேன். சரியில்லை விதை ஆமே விதை ஆமே. அப்போ இப்ப பவுல் சொல்ற வாசிங்க கருத்து கலாத்தியர் 6:8 வாசிங்க. இப்போ முதல் விதையை குறித்து சொன்னாரு, இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க. மாம்சத்துக்கென்று ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரியவர்கள். அதனாலதான் ரோமர் 8:6 சொல்லும்போது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதா, ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, விதையினுடைய முக்கியத்துவம் விதைப்பது தான். நான் விதையா இருந்தா இங்க பவுல் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அனுப்பான். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், இந்த ஆண்டு ஆவிக்குரிய விதமாய் நீங்கள் விதைக்க போகிறீர்கள். அப்போ விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விதைப்பவர்கள் தான் அறுவடையை எதிர்பார்க்க முடியும் என்று. அப்ப இந்த ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய தாளந்துகளையும் நீங்கள் விதைக்க உங்களை இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பலனை அனுபவிக்கிற ஒரு ஆண்டா இருக்கும். பேண்டமிக் இயர் எப்படினாலும் இருக்கலாம், மறுபடியும் ஒரு கொரோனா வரலாம், மறுபடியும் பிரச்சனை வரலாம், லாக்டவுன் வரலாம். ஆனா நான் விதைக்கிறவர்களாய் காணப்படும் போது பேண்டமிக் இயர்ல கூட இன்னைக்கு அநேக சாட்சி ஒரு உதவ ஊழிய சொல்லுகிறார், இந்த பேண்டமிக் இயர்ல லாக்டவுன் இயர்ல நான் 11 லட்சம் கடனை அடைச்சேன். இப்போ நாம அப்படி விதைக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதாவது ஆண்டவர் விஷயம் ஒரு அன்பு நான் விதை நீங்க தெரிஞ்சிச்சு, இந்த சத்தியம் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க, இப்ப கேட்டீங்க, இந்த எழுதிக்குள்ள போயிடுச்சு. இந்த விதை வந்து சும்மா இருந்ததுன்னா அறுவடை இல்லை. இந்த விதை விதைக்கப்பட